As shown in figure, a cubical block of side 7 cm is surmounted by hemisphere. Find the surface area of the solid. 7 cm பக்க அளவு கொண்ட ஒரு கனசதுரத்தின் மீது ஒரு அரைக்கோளம் படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு பொருந்தி உள்ளது. திண்மத்தினுடைய புறப்பரப்பு கேட்குறாங்க. கியூபிக்கல் பிளாக்கு இது இது சைடு கொடுத்துருக்காங்க 7 cm. சைடுனால் இதுவும் எஜ்ஜும் இந்த இதுவும் இது எல்லாமே 7 cm தான். இது மேலே சர்மௌண்டட் பை ஹெமிஸ்பியர் இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன தெரியுதுன்னா, இங்கே பாருங்களேன், கிவன் எதுங்க சைட் ஆஃப் கியூப் கனசதுரத்தினுடைய பக்கம் கொடுத்துருக்காங்க 7 cm. சைட் ஆஃப் கியூப் 7 cm. ஹெமிஸ்பியரு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு, சிஎஸ்ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரேடியஸ் தேவைப்படுது. அப்போ இந்த இடத்துல சைடானது என்ன ஆகுதுன்னா, டயாமீட்டர் ஆஃப் சைட் ஆஃப் த கியூப் வந்து டயாமீட்டர் ஆஃப் ஹெமிஸ்பியராக மாறுது. டயாமீட்டரை வந்து ரேடியஸை மாற்றுறதுக்கு 2 டிவைட் பண்ணணும். டயாமீட்டரை விட்டோம், ஆரம்பம் மாற்றுறதுக்கு 2 வகுக்கணும். அப்போ ரேடியஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியர் வந்து 7/2 கிடைக்குது. ஆரம் வந்து 7/2 cm கிடைக்குது. அரைக்கோளத்தினுடைய ஆரம் ரேடியஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியர் 7/2 cm. இங்கே பாருங்கள், இந்த இடம் இந்த சைடு 7 cm, மேலே வந்து என்ன இருக்குது, சர்மண்டட் பை ஹெமிஸ்பியர் அரைக்கோளம் விட்டமாகுது. சைடு வந்து டயாமீட்டர் ஆஃப் த சைட் ஆஃப் த கியூபிக் ஒன்று டயாமீட்டர் ஆஃப் த ஹெமிஸ்பியர். டயாமீட்டர் 7னா ரேடியஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. டயாமீட்டர் 2 டிவைட் பண்ணிக்கும், ரேடியஸ் கிடைக்கும். இப்போ ரேடியஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியர் அரைக்கோளத்தினுடைய ஆரம் 7/2 cm. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிடு, அதாவது திண்மத்தினுடைய புறப்பரப்பு. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிடு எழுதிட்டு இது என்ன ஷேப்பு பாருங்கள், இது வந்து கியூபு, டிஎஸ்ஏ ஆஃப் த கியூப் எழுதுங்க, அதாவது கனசதுரத்தினுடைய மொத்த பரப்பு. ப்ளஸ் இது என்ன ஷேப்பு, ஹெமிஸ்பியர், சிஎஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியர் அரைக்கோளத்தினுடைய பரப்பளவு. மைனஸு பேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர் ஏன் போடுறோம் அப்படின்றத உங்களுக்கு விளக்க போகிறேன். பாருங்கள், நான் சொல்கிறத நல்லா கவனிங்க. நோ தட் த பார்ட் ஆஃப் த இது கீழே பார்ட் ஆஃப் த கியூப் இந்த இந்த இதான் கியூபு, இதுக்கு மேலே பார்ட் ஆஃப் த கியூப் வேர் த ஹெமிஸ்பியர் இஸ் அட்டாச்சு இஸ் நாட் இன்க்ளூட் இன் த சர்ஃபேஸ் ஏரியா. ஒரு கனம் சதுரம், அது மேலே சர்மௌண்டட் பை ஹெமிஸ்பியர், ஹெமிஸ்பியர் வைக்கிறோம். அப்போ இந்த இடம் கீழே இருக்குல்ல பேஸ் ஏரியா, ஹெமிஸ்பியருடைய பேஸ் ஏரியா இருக்குது இல்லைங்களா, அந்த பேஸ் ஏரியாவை நம்ம வந்து ஏரியா சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க பார்த்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது, நாட் இன்க்ளூடு இன் சர்ஃபேஸ் ஏரியா. திரும்பி சொல்லட்டோமா, இது வந்து கியூபுங்க, சர்மௌண்டட் பை ஹெமிஸ்பியருங்க, இங்கே வந்து ஒரு பேஸ் ஏரியா இருக்கும். ஹெமிஸ்பியருடைய பேஸ் ஏரியா எப்படி இருக்குன்னா சர்க்கிளாக இருக்கும். அரைக்கோளத்தினுடைய அடிப்பகுதி எப்படி இருக்குன்னா வட்டமாக இருக்கும். அப்போ வட்டத்தின் பரப்பளவை நம்ம எடுத்துக்க கூடாதுன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ பேஸ் ஏரியாவை நம்ம இது இதுக்கு கால்குலேஷனுக்கு எடுத்துக்கூடாது. அப்போ டிஎஸ்ஏ ஆஃப் த கியூப் எடுத்துக்கிறோம், சிஎஸ்ஏ ஆஃப் த ஹெமிஸ்பியர் எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டுமே சேர்ந்துக்கிற ஒரு பார்ட் இருக்குல்ல, பார்ட் ஆஃப் த கியூப், இந்த இடம் தான் பார்ட் ஆஃப் த கியூப். வேர் த ஹெமிஸ்பியர் இஸ் அட்டாச்சு இஸ் நாட் இன்க்ளூட் இன் த சர்ஃபேஸ் ஏரியா. நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்கும் போது, மொத்த பரப்பளவு கண்டுபிடிக்கும் போது இந்த கனசதுரத்தின் பரப்பை எடுத்துக்குவோம், அரைக்கோளத்தின் பரப்பை எடுத்துக்குவோம். ஆனால் இந்த பார்ட் ரெண்டும் ஜாயின் பண்ணுற இடம் இந்த பேஸ் ஏரியாவை, அந்த அரைக்கோளத்தினுடைய அடிப்பகுதி எப்படி வட்டமாக இருக்கும், அந்த வட்டத்தின் பரப்பளவை மைனஸ் பண்ணணுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிங்க. ஸோ இப்போ ஈஸியாக புரிஞ்சிட்ருக்கோம். ஒன்றும் இது வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா இந்த ஏரியா எடுத்துக்குவோம், இந்த ஏரியா எடுத்துக்குவோம். இந்த கீழ் ஏரியா வந்து மேலே இதாகிடுச்சுன்னா பேஸ் ஏரியாவே எடுத்துக்கூடாது. ஸோ அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எதனுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூப் கனசதுரத்தினுடைய மொத்த பரப்பளவு உங்களுக்கு படிச்சிருப்பீங்க. புக்லேயே அழகாக கொடுத்துருக்காங்க, டேபிள் போட்டு லாஸ்ட் பேஜில் 6a² எக்ஸசைஸில் 6a². சிஎஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியர் அதுவும் படிச்சுட்டு இருப்பீங்க, 2πr². பேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர் அது என்னடாது, இந்த ஹெமிஸ்பியர் எடுத்துங்க, அரைக்கோளத்தை எடுத்துங்க, அடிப்பகுதி பேஸ் ஏரியா பாருங்கள், அது ஷேப் எப்படி இருக்குன்னா சர்க்கிளாக இருக்கும், வட்டமாக இருக்கும் அரைக்கோளத்தின் அடிப்பகுதி. அப்போ வட்டத்தினுடைய பரப்பளவு என்னான்னு பாருங்கள், ஏரியா ஆஃப் த சர்க்கிள் பாருங்கள் πr², அதை மைனஸ் பண்ணுறோம். இது ஒன்றும் இல்லை, த பார்ட் ஆஃப் த கியூபு வேர் த ஹெமிஸ்பியர் இஸ் அட்ராச்சு இஸ் நாட் இன்க்ளூட் இன் த சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, புரிஞ்சு போச்சா, கனசதுரமும் அரைக்கோளமும் சேர்ந்துக்கிற ஒரு பகுதி இருக்குல்ல, அந்த பகுதியை
கனால் அதாவது பரப்பளவு கண்டுபிடிக்க பார்த்து எடுத்துக்கூடாது, அப்போனா அதை மைனஸ் பண்ணணும். அந்த ஏரியா பேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர் எப்படி இருக்குன்னா சர்க்கிளாக இருக்கும், வட்டமாக இருக்கும், வட்டத்தின் பரப்பளவால் மைனஸ் பண்ணுங்கன்றாங்க. அதுக்கப்புறம் 6a² 2πr² 1πr² போச்சு, மைனஸ் பண்ணிட்டோம்னா பையார் ஸ்கொயர் தான் கிடைக்கும். இங்கே அப்படியே பையார் ஸ்கொயராக அதை மாற்றிடுங்க. அப்புறம் 6க்கு 6, ஏன்னா சைடு பக்கம் 7² ப்ளஸ் இந்த 2πr² மைனஸ் பையார் ஸ்கொயர்னா 1πr² தான். பைக்கு வேல்யூ வந்து 22/7, ஆர் 7/2, ஆர் ஸ்கொயர்னதால 7/2 × 7/2 2πr² 1πr² மைனஸ் பண்ணால் பையார் ஸ்கொயர் பைக்கு 22/7, ஆர் ஸ்கொயர்னா 7/2 × 7/2 7² 49, 49 × 6 என்னென்னு பாருங்கள் 294. 7 கேன்சல், 2யும் 22யும் கேன்சல் பண்ணால் 11 வரும். 11 × 7 11 × 7 77 77/2 38.5. 294 ப்ளஸ் 38.5 ஆட் பண்ணோம்னா 332.5 cm³. இதுதான் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிடு, அதாவது திண்மத்தின் புறப்பரப்பளவுன்னு போட்டுட்டு புறப்பரப்புன்னு போட்டுட்டு 332.5 cm³ன்னு எழுதுங்க. தேங்க்யூ.